Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம கார்டனோட அப்டேட்ஸ் தான் காட்டலான் இருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு கார்டன் அப்டேட் வீடியோ போட்டு, சரி உங்களுக்கு காட்டலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் செடி வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாஸ்மின் தான். பாருங்கள் எவ்வளோ முட்டு வச்சுருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா? இது சின்னோண்டு செடி, இத்தினோண்டு பாட்டில் தான் வச்சிருக்கேன். டஸ்ட்பின் இதுக்கு அதில் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் ஒரு ஒரு இதுலேயும் பத்து பத்து முட்டு வச்சுருக்கு. ரெண்டு பூ கூட பூத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் இது ஃபுல்லுமே முட்டு தான். ட்ரிம் பண்ணி விட்டிங்கனாலே அது பாட்டுக்கு துளிர் வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் இதில் நான் இப்போ பூ பிச்சுட்டு ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன், ரெண்டு துளிர் வந்திருக்கு பாருங்கள். அதுமாதிரி இதுலேயும் கட் பண்ணி விட்டேன் துளிர். இந்த மாதிரி கட் பண்ண இதில் பார்த்திங்களா ரெண்டு துளிர் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே துளிர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம பச்சை மிளகாய் செடியும் காய்ச்சி இலையெல்லாம் கொட்டி திரும்ப எல்லாமே துளிர் வந்துட்டுருக்கு, காயும் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோஸ்லாம் முன்னாடி ஒரு பத்து பூ குத்துச்சுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேனா, ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டோன்னா திரும்ப துளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ துளிர் வந்திருக்கு பாருங்கள், நிறைய துளிர் வந்துட்டுருக்கு. கீழேயும் நிறைய துளிர் வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் ஸோ கட் பண்ணி விட்டிங்கனாலே துளிர் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து நம்ம ஜாதி முல்லை இருக்குல்ல, அது வாங்கிட்டு வந்து வச்சோம். கிளை இலையெல்லாம் கொட்டிருச்சு, ஆனால் இங்கே பாருங்கள் குட்டி குட்டி அப்போ தான் வந்து துளிர் வந்துட்டுருக்கு. இது வந்து வல்லாரிக்கிற அம்மா வாங்கிட்டு வந்தாங்க, சரி அதையும் ஊனி வச்சிடலாம்னு சொல்லிட்டு லைட்டாக ஊனி வச்சுருக்கேன். பக்கத்தில் பாருங்கள் இது நம்ம செடியை வர எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். இதில் கொஞ்சம் காய் கூட இருக்குது, நிறையா பூவெல்லாம் காயாகட்டும். ரெண்டு மூணு காய் மட்டும் இருக்குது, இது மட்டும் பறிச்சிடலாம் இன்றைக்கி சாம்பாரில் போட்டுடலாம். இங்கே ஒரு காய், காய் வந்து ஓரளவுக்கு ரொம்ப பெருசுன்னா சொல்ல மாட்டேங்க, ஓகேவாக இருக்குது. ஓகே இது போதும், செடியை வர சின்ன பக்கெட்டில் தானே வச்சுருக்கோம். ஸோ அதனால் இதுவே ஓகே தான். மூணு காய் பறிச்சிருக்கேன். இந்த பூவெல்லாம் திரும்ப காய வச்சுன்னா நிறைய இருக்கும். இங்கே ஒரு காய் இருக்காங்க பாருங்கள், ஒரு நாலு காய் கிடச்சிச்சு. ஸோ அடுத்த செடி பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு ரோஸ், அதுவும் அவ்வளோ துளிர் வந்திருக்கு. ட்ரிம் பண்ணி விட்டேன், துளிர் பாருங்கள் எல்லா இடத்துலையும் துளிர் வந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நம்ம நார்மலான துணுத்து பச்சளை. ஸோ அடுத்து நம்ம பாவக்காய் செடிக்கு போயிடலாம் வாங்க. இந்த பாவக்காய் செடி பார்த்திங்கன்னா சூப்பராக காய்ச்சிட்ருக்கு, அவ்வளோ பிஞ்சு, நிறைய பிஞ்சு இருக்குது பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று தொங்குது, அங்கெல்லாம் நிறைய தொங்கிட்டுருக்கு பாருங்கள். இல்லை ஒரு மூணு காய் பெருசாக, ஒரு காய் பெருசாகி தொங்குது, கீழே நிறைய இருக்குது இங்கே பாருங்கள். ஸோ இதான் வந்து சின்ன செடி தான், ஆனால் அப்படி காய்ச்சிட்ருக்கு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய், கத்திரிக்காயும் பிஞ்சு வந்து இப்போ தான் பூ பூத்து பிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கு. அன்றைக்கி ஒரு அஞ்சு பிஞ்சு பிச்சு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன், பார்க்கலன்னா போய் பாருங்கள். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு காய் இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி பறிச்சிடலான்னு இருக்கேன், ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஸோ அம்மா சாம்பார் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு பறிச்சிடலான்னு சொல்லிட்டு பிஞ்சிலே போட்டேன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் போட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது. ஸோ இவனையும் பறிச்சிடலாம். பறிக்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா பிஞ்சு பூவெல்லாம் கொட்டிருதுன்னு சொல்லிட்டு நல்லா நீட்டமான காய் தான். ஸோ அடுத்து அங்கே ஒருத்தர் இருக்கான், அவனையும் பறிச்சுட்டு வந்துடுறேன். பிஞ்சிலே போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் முத்திடுது சீக்கிரமே, அதனால் நம்ம பிஞ்சிலே பறிக்கிறது தான் நமக்கு நல்லது. அவ்வளோதான், பிஞ்சு கூட இன்னும் இருக்குது கொஞ்சம், அங்கே இருக்கு தெரியுதா, அந்த இருக்கு பாருங்கள். இதுலேயும் நான் பிஞ்செல்லாம் கூட இருக்குது பார்ப்போம். இதுலேயும் கொஞ்சம் பூலாம் இருக்குது, பிஞ்சு சின்ன சின்னதாக இப்போ தான் வச்சிட்ருக்கு. இந்த பாக்கு இந்த இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி இப்போ தான் வச்சது, நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்த செடி பார்க்கலாம் வாங்க. இது பாவக்காய் வந்து இன்றைக்கி ஆக்க மாட்டாங்க, நானும் பாவக்காய் பறிக்கலை. தக்காளி ரெண்டு இருக்குது, அதையும் பறிச்சிடலாம். அடிக்கடி நான் தக்காளி சத்தம் போட்டிருக்கேன், ஏன்னா போட்ட தக்காளி எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் தக்காளி தான் நிறைய கிடச்சிட்ருக்கு. இதெல்லாம் குட்டி இருக்குன்னு பழுக்கலை. இது வந்து நம்ம படலை போட்டிருக்கோம், இன்னும் காய் எதுவும் வரல, இப்போ கொடி நல்லா அங்கே ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்து இது ஒரு கத்திரிக்காய், இது தக்காளி. அங்கே பாருங்கள் நம்ம செம்பருத்தி வச்சோன்னா நல்லா சூப்பராக முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட வெண்டைக்காய் பறிச்சிடலாம். நான் மறந்துடுறேன் பறிக்க, அப்படியே முத்தி போயிடுது, அதனால் ஒன்று இருந்தாலும் அப்படி அப்படியே பறிச்சிடுறது சின்னதாக இருக்கும்போதே. அப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை பாருங்கள் சூப்பராக முளைச்சிருக்கு. அப்புறம் பூச்செடி, பூச்செடியில் நிறைய பூ வந்துச்சு. கொத்தவரை கொஞ்சம் இருக்குது, அதையும் பறிச்சிடலாம். கொத்தவரை விதை வாங்கிட்டு வந்திருக்கேங்க,
ஊனும்போது உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். சூப்பராக தான் இருக்குது. நல்லா கொத்தவரை போடுறது நான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது, நிறையாவே காய்க்குது. ஒரு செடியிலே நான் வந்து ஒரு அஞ்சாறு பறிக்கிறேன் அப்படின்னா ஒரு 10 செடி போட்டனா போதும், எனக்கு வீட்டுக்கு தேவையான கொத்தவரை கிடச்சிரும். போடணும். நான் விதை பொன்மலை சந்தை போயிருந்தப்ப விதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். தொட்டி ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் வந்து மண் கலவை கிடைக்கல, மண் கிடைக்கல செம்மண், அதனால தான் வந்து டிலே ஆகுது. வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு செடியில் மட்டும் கிடச்ச கொத்தவரை. இதே நம்ம ஒரு 5-6 செடி போட்டோன்னா நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ போடலான் இருக்கேன், பார்ப்போம். பீட்ரூட் காமிச்சேன்னா அங்கே பாருங்கள், பீட்ரூட். இது நார்மல் கத்திரிக்காய். இது வந்து நான் வெள்ளரிக்காய் போட்டிருக்கேன், இப்போ தான் முளைச்சி வந்துட்டுருக்காங்க. இதோட அப்டேட்ஸும் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ அடுத்த செடியெலாம் பார்த்துடலாமாங்க. அடுத்து அங்கே ஒரு கத்திரி செடி இருக்குது, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் முள்ளங்கி, புதினா. புதினா வந்து எப்படி வளர்க்குறதுங்கிறத ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு ஒரு இலையும் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ சூப்பராக முளைச்சிருக்குங்க புதினா அந்த தடவை நம்ம வீட்டில். இதை நான் எப்படி இப்படி வர வச்சேங்கிறத உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏற்கனவே நிறைய இது போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில், இந்த மாதிரி நம்ம வந்து ராடிஷ் பறித்தோம், பறித்து வீட்டுக்காரவங்களுக்கு, அதுக்காக நம்ம வீட்டு யூஸ்க்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஒன்றே ஒன்று மிச்சம் வச்சுருந்தேன், அதுதான் வந்து இந்த ராடிஷு. சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ ஒரு ராடிஷ் பறிச்சாச்சு. இப்போ இந்த மண்ணை இந்த கலவையில் வந்து நான் வந்து வேறு ஏதாச்சும் செடி போடுறதுக்காண்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் நான் வந்து இதெல்லாம் நம்ம இது போடலாம், அது என்னது, கொத்தரங்காய் போட்டுடலாம். கொஞ்சம் நாள் ஆகட்டும், மண்ணை நல்லா இன்னொரு இதில் மாற்றிட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் போடலான்ட்ருக்கேன். புதினா, புதினா வந்து அவ்வளோ அருமையாக முளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அவரைக்காய், அவரையில் ஒன்றும் இல்லை அப்டேட்ஸு, எல்லாம் பிஞ்சாக தான் இருக்குது. இப்போ தான் வந்துட்டுருக்கு துளிர் விட்டு. எனக்கு ஆச்சு ஒரு ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு, இப்போ நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட்டு வந்து பூ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வயலட் கலர் பூ இருக்கா, அப்புறம் வெள்ளையும் இப்போ தான் வந்து வச்சிட்ருக்குறாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு காய் இருக்குது, சரி அது இதாயிரும்னு சொல்லிட்டு ஒரு காய் மட்டும் பறிச்சிட்டேன். சரி, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. எங்கள் அம்மாச்சி வீட்டில் வச்சுருந்தப்ப நிறைய வந்துச்சு, நம்ம வீட்டில் அவ்வளோக்கா வரலை. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இன்றைக்கான அறுவடை வந்து இது தான். நமக்கு ஒரு 4-5 கொத்தரங்காய் கிடச்சிருக்கு, ஒரே ஒரு அவரைக்காய், ஒரு வெண்டிக்காய், அப்புறம் தக்காளி, கத்திரிக்காய், 2-3 அவரைக்காய் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி. அப்புறம் ஒரு முள்ளங்கி கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட்ஸு. ஸோ ஃப்யூச்சரில் நான் இன்னும் நிறையா போடுறேன். அதே மாதிரி இன்னும் பச்சை மிளகாலாம் கூட இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம பாவக்காய் இருக்குது, அதெல்லாம் பறிக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ காய்ஸ், கீப் சப்போர்ட்டிங் அஸ், பாய்.